அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே வந்து கடன் கழுத்தளவுக்கு இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு முக்கியமான சொற்றொடர் இருக்கு. இப்போ கடன் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கடன் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது சார். என்ன தான் சம்பாரிச்சு வாங்குற காசு அப்படியே வட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் மன சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த கடன் இல்லாமல் கையில் காசு இருந்து உங்கள் பாக்கெட்டில் காசு இருந்தாலே கோவணத்தில் ஒரு காசு இருந்தா கோழிக்குவ ஒரு பாட்டு வரும் பாட்டு படிக்கிற ஏமாமா ஓம் கோவணத்தில் ஒரு காசு இருக்கா கோவணமும் இல்லை கையில் காசும் இல்லை பாட்டு வருதே என்ன உள்ள இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி சந்தோஷமான சூழல் எல்லாத்துக்கும் இருந்தால் நல்லது தானே? வாழ்க்கை எப்படி சந்தோஷப்படுத்திக்கிறது கடன் இல்லாமல் இருக்கிறதா? சரி, கடன் ஆகிப்போச்சு, கடன் அடைக்க என்ன பண்ணுறது இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அந்த கடன் அடைக்க என்ன வழின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் வெற்றி உறுதி. எதையுமே நம்பி பண்ணணும், சும்மா ஏனாதனாலாம் பண்ணக்கூடாது. உங்கள் வேண்டுதல் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக கண்ணில் தண்ணீர் விட்டு இறைவன் முன்னாடி ஐயா எனக்கு இப்படியாச்சே அப்படின்னு அந்த கண்ணில் அந்த தண்ணி வந்து ஒரு சொட்டு கண் தண்ணி பொறுத்து பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வலிமையாக உங்கள் பிரார்த்தனை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கோரிக்கைகள் இறைவனால் இருக்கப்படும். சரிங்களா, கட்டாயம் நம்பிக்கையோடு இருங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் என்னுடைய விருப்பம். கட்டாயம் நான் சொல்கிற வழிமுறைகளை கடைப்பிடிங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரி சார், என்ன வழிமுறை சொல்லுங்க கேட்குறீங்களா? கடன் இருக்குது, கடன் அழைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தால் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் சரி, முருகனுக்கு விரதம் இருந்து காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சாயங்கால நேரத்தில் கோயிலுக்கு போய் அந்த கோயில் முன்னாடி கோயிலில் பழிபடுத்து பக்கம் நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ மனசார ஏற்றி உங்கள் என்ன பிரார்த்தனையோ கடன் நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். பலதரப்பட்ட கோரிக்கைலாம் வைக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு இறைவன் முன்னாடி நெய் விளக்கு போட்டோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கு போட்டோம் மனசார என் கடன் நீங்க வேண்டும், என் கடன் நீங்க வேண்டும், என் கடன் நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு கூடிய விரைவிலே உங்கள் கடன் அடையும். சரிங்களா, இது ஏன் சார் கிருத்திக நட்சத்திரம் சொல்கிறீங்க, முருகனை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் வந்து மேஷத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கிறது, மேஷ ராசியையும் ரிஷப ராசியையும் இணைக்கிறது. செவ்வாய் அப்படிங்கிறது கடனை குறிக்கும், ருண காரகம். சுக்கரன்கிறது பணத்தை குறிக்கும். அப்போது கடன் நீங்கணும்னா நமக்கு பணம் அதிகமாக வேணும். அப்போது இந்த கடனையும் பணத்தையும் இணைக்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம். அப்போது கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு செவ்வாய் காரகன் முருகன், அந்த முருகன் கடன் தானே குறையணும், அந்த முருகனை போய் வழிபட்டிங்கன்னா மிகவும் அதிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செஞ்சு உங்கள் கடன் கூடிய விரைவில் அழைக்கப்படும். செவ்வாய்க்கிழமை வருகிற கிருத்திகை நட்சத்திரம் அல்லது வெள்ளிக்கிழமை வருகிற கிருத்திகை நட்சத்திரம், இதில் வந்து கட்டாயம் முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பூத்து குலுங்கும். என்ன சார் சந்தோஷம் வாழ்கிற ஆசை தானே? கட்டாயம் இதை பண்ணுங்கள், நீங்களும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.